வந்தால் எத்திடுவார் ஓட்டிடுவார் தாலாட்டிடுவார் எதிரி வந்தால் எத்திடுவார் கத்தர் கரம் எம்மேலுங்க தடுகளவும் பயமில்லங்க கத்தர் கரம் எம்மேலுங்க தடுகளவும் பயமில்ல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதானே அவருடைய வாக்குறுதியானது யாத்திராகம புஸ்தகத்தில் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, சும்மா இருக்கும் போது நம்ம எல்லாருக்கும் சும்மா இருக்க தெரியும். ஆனா எதிரி வந்தா நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. வாழ்க்கை என்னவா முடியும், எதிராளி என்ன செய்ய போறான், நம்ம வாழ்க்கை முடிய போது இப்படியெல்லாம் படப்படுக்க தெரியும், பதற தெரியும், பயப்பட தெரியும், கலங்க தெரியும், கண்ணீர் வடிக்க தெரியும், முறுமுறுக்க தெரியும். ஆனா அவைகளுக்கு நடுவிலே கர்த்தரை பார்த்த தகப்பனோ தாயோ கர்த்தருடைய கரத்தை பார்க்கறதான தலைவனோ சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எகிப்தியர்கள் பார்வோனும் அவன் சேனையும் தொர்த்தின்னு வராங்க. வாழ்க்கை பிரியமானவர்களே முடிஞ்சு போகுதுன்னு, அவர்கள் இருக்கிற இடம் கல்லறையாய் மாறப்போகுது அப்படின்றத அவர்கள் அறிக்கை செய்தார்கள். ஏறக்குரிய பிரியமான 30 லட்சம் ஜனங்கள் சாக போறாங்க. அதுல ஒரு சிலர் மாத்திரம் பிரியமானவர்களே, குறிப்பா மோசே சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீ கடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை ஒன்று மிரட்டலாம், நீ சாக போறன்னு கூட உங்ககிட்ட சொல்லலாம். ஆனா அந்த சாவி நடுவிலே சர்வ வல்லவர் நம்புற ஒரு மனுஷன் உங்களை பார்த்து சொல்ற காரியம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக அவர் யுத்தம் செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் எப்படி யுத்தம் செய்ய போறார், எப்படி உங்க எதிராளிகளை கவிழ்க்க போறார், எப்படி கடலை பிளக்க போறாரு, எப்படியா பிரிமலை உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை அவர் கவிழ்த்து போட போகிறார் என்பதை, எப்படி உங்க பிரச்சனைகளை அவர் பிரியமானவர்களே அழிக்க போறார் என்பதை, உங்க எதிராளிகளை அழிக்க போறார் என்பதை மாத்திரம் சும்மா இருந்து பாருங்க, நீங்க பிரியமலை பதறாதீங்கன்னு சொன்னார். அப்படியேதான் கர்த்தரும் பின்தொடர்ந்து வந்தவர்கள் கிட்டி சேராதபடி பிரியமானவர்களே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு தடுத்து நிறுத்தினவர். செங்கடலை பிளந்த பிறகு அவர்களை போக செய்து பின்பதாக துரத்தி வர செய்தவர் அவர்களை கவிழ்த்து போட்டது போல அற்புதங்களை கண்டார்கள். சந்தோஷமாய் செங்கடலை கடந்து கர்த்தரை பாடினது போல தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் உங்க எதிராளிகளை கவிழ்த்து போட்டு நீங்க மெய்யாகவே அமர்ந்திருந்து அவருடைய செயலை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க வாழ்க்கையின் பயணத்தில் எல்லாம் நீங்க யுத்தம் செய்யாதீங்க, நீங்க யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க, யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. நீங்க செஞ்சுட்டு அவரால் செய்ய முடியாது, ஆனா அவர் உங்களுக்காக செய்வார். ஆனால் உங்கள் எதிராளிகளால எழுபவே முடியாது. மாம்ச பலத்தில் யுத்தம் செய்யாதே, ஆவியின் பலத்தோடு கூட காத்திரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரேமுடைய நாமும் மகிமை அடையட்டும். ஆமாப்பா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தமது ஜனங்களுக்காக இன்றைக்கும் நீர் யுத்தம் செய்கிற யுத்த வீரர். அந்தகார சக்திகளினுடைய வல்லமையின் கையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்று. உன் பிள்ளைகள் அமர்ந்திருந்து உங்க வெற்றியை பார்க்கட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நன்மை பெற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை நம்மை நடத்திடுவார், கர்த்தர் கரம் எம்மேலுங்க கடுகளவும் பயமில்லைங்க. God bless you church. Have a victorious day. Amen.